ஸ்பீக்கர்ஸ். இதுக்குள்ள இருந்து எப்படி தான் சத்தம் வருதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும். நம்ம குழந்தையா இருக்கும்போது இந்த டப்பாக்குள்ளேருந்து யாராவது பாட்டு பாடுறாங்களான்னு கூட யோசிச்சிருப்போம். நம்ம வீட்டில் தொடங்கி ஸ்கூல், காலேஜஸ், பஸ் ஸ்டாண்ட், தியேட்டர், இப்படி எல்லா இடங்கள்லையும் ஸ்பீக்கரை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஹெட்ஃபோன்ஸில் கூட ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி வேலை செய்யுது, இதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்குது, வாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் சிம்பிளிஃபை அண்ட் யூஆர் வாட்சிங் ஹவு ஸ்பீக்கர் ஒர்க்ஸ் தமிழில். இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடிப்படையில் ஸ்பீக்கருக்குள்ள ஒரு மோட்டர் இருக்கு. இந்த மோட்டர் தான் இந்த ஸ்பீக்கரை முன்னும் பின்னும் நகர வைக்குது. இந்த மோட்டர் ஒரு கோன் கூட இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கோன் மோட்டரோட மூமெண்ட்ஸை ப்ரெஷராக மாற்றுது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக போய் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்ஸும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரோட மோட்டர். இந்த வாய்ஸ் காயிலும் அதை சுற்றி இருக்கிற மேக்னெட்டும் சேர்ந்து ஒரு மோட்டரை ஆக்ட் பண்ணுது. இந்த வாய்ஸ் காயில் பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக்காலான ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டர் மேலே ரொம்பவே தின்னான காப்பர் ஒயரால பல சுற்றுகள் சுட்டப்பட்டிருக்கும். இது நம்ம ஃபார்மர்னு சொல்றோம். இந்த சுற்றுகளுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி போகும்போது இந்த சிலிண்டரை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. இந்த செயல்முறை சிலிண்டரை ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டா வேலை செய்ய வைக்குது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட் ஒரு சாதாரண காந்த மாதிரி தான் வேலை செய்யும். ஆனால் இந்த காந்தத்தோட பொலாரிட்டி நம்ம கொடுக்குற சப்ளை வோல்டேஜோட பொலாரிட்டியை பொறுத்து மாற்றப்படுது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டோட பவரை நீங்கள் அதிகமாக்கலாம், கம்மியாக்கலாம், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸாகவும் மாற்றலாம். இந்த வாய்ஸ் காயிலை சுற்றி ஒரு பெர்மனெண்ட் நேச்சுரல் மேக்னெட் இருக்கு. இந்த மேக்னெட்டை சுற்றி ஒரு டாப் பிளேட், ஒரு பாட்டம் பிளேட், அப்புறம் ஒரு போல் பீஸும் இருக்கு. இந்த போல் பீஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டை அந்த கேப்பில் ஃப்ளோ பண்ண வைக்குது. இந்த வாய்ஸ் காயிலுக்கு கொடுக்கப்படுற சிக்னலை பொறுத்து இந்த வாய்ஸ் காயில் அந்த பெர்மனன்ட் மேக்னெட்லேருந்து முன்னும் பின்னும் அதிக அழுத்தத்தோட விலகி போகுது. இந்த வாய்ஸ் காயிலுக்கு கொடுக்கப்படுற எலக்ட்ரிக் சிக்னல் ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்ட பாட்டாகவோ இல்லை மியூசிக்கோட ஆம்பிளிஃபிகேஷனாகவோ இருக்கும். வாய்ஸ் காயில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஸ்பீக்கரோட கோன் அண்ட் இட்ஸ் சஸ்பென்ஷன். இந்த கோன் வாய்ஸ் காயில் மூமெண்ட்ஸை வேவ்ஸாக மாற்றுது. இந்த கோனை சுற்றிலும் ஒரு சஸ்பென்ஷன் சிஸ்டம் வேலை செய்யுது. இந்த கோனோட அப்பர் பார்ட் சஸ்பென்ஷனை சரவுண்டனும் இன்னர் பார்ட் சஸ்பென்ஷனை ஸ்பைடர்னு சொல்கிறோம். இந்த ஸ்பைடருக்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் இருக்கும். அதுக்கு பேர் தான் டஸ்ட் கேப். இந்த டஸ்ட் கேப் வாய்ஸ் காயில் மேலே டஸ்ட் படியாமல் பார்த்துக்குது. இந்த டஸ்ட் கேப்புக்கு அடியில் வாய்ஸ் காயில் டென்சில் லீட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒயர் கூட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மோட்டரும் இந்த கோனும் சேர்ந்து ஒரு அற்புதமான இசையை நமக்கு தருது. ஆனால் ஒரே நேரத்தில் எப்படி எல்லா சத்தத்தையும் இந்த ஸ்பீக்கரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது? அடிப்படையில் சவுண்ட் வேவ்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். காற்று வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி செயல்படும். இந்த ஸ்பீக்கர்ஸ் காற்றுல இருக்கிற ஏர் மாலிகூல்ஸை முன்னாடியும் பின்னாடியும் தள்ளுது. இதனால இந்த ஏர் மாலிகூல்ஸ் ரொம்ப வேகமாக மோதிக்குது. இந்த ப்ராசஸ் காற்றுல ஒரு வேவை கிரியேட் பண்ணுது. இந்த வேவ்ஸ் நம்ம காதுகளில் இருக்கிற இயர் ட்ரம்ஸ் மேலே ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணும்பொழுது நம்ம மூளை இந்த வேவ்ஸை ஒரு சவுண்ட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிக்குது. ஒரு பேப்பரில் சவுண்ட் வேவ்ஸை ஒரு வேவாக வரைஞ்சிடலாம். ஆனால் நிஜத்தில் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷரால் ஆன ஒரு 3D வேவாக தான் இருக்குது. ஸ்பீக்கரோட வால்யூமை அதிகப்படுத்தும் போது இந்த ஸ்பீக்கர்ஸ் காற்றுல அதிகப்படியான அழுத்தத்தை உண்டு பண்ணுது. ஒரு ஹை பிச் சவுண்டை உருவாக்குறதுக்கு வேகமாகவும் ஒரு லோ பிச் சவுண்டை உருவாக்குறதுக்கு மெதுவாகவும் இந்த ஸ்பீக்கர்ஸ் வைப்ரேட் ஆகுது. இந்த வேவ் ரேட்டை தான் நம்ம ஃப்ரீக்குவென்சின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீக்குவென்சி ஹெட்ஸில் மெஷர் பண்ணப்படுது. மியூசிக்கல் டேர்மில் நோட் பிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்ட் வேவ்ஸ் எப்படி மியூசிக்காக மாறுதுன்னு பார்க்கலாம். ஒரு இசைக்கருவியை நம்ம வாசிக்கும் போது அது யூனிக்கான ஒரு வேவ் ஃபார்மாக உருவாக்குது. இசைக்கருவிகள் உருவாக்குற ஒரு சிங்கிள் மியூசிக்கல் நோட்டுக்குள்ள லோ, மீடியம், ஹைன்னு நிறைய வைப்ரேஷன்ஸ் அடங்கியிருக்கு. இப்போ கிட்டாரில் ஒரு ஜி நோட் வாசிக்கிறோன்னா அந்த கிட்டாரில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் குட்டி குட்டியாக நிறைய வைப்ரேஷன்ஸை உருவாக்குது. இப்படி உருவாக்கப்படுற சத்தம் நம்ம காதுகளால் கிட்டார்லேருந்து தான் வருதுன்றதை புரிஞ்சிக்க முடியுது. கிட்டார்லேருந்து வர்ற ஒரு ஜி நோட்டை இப்படி பிரித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த நோட் லோ ஃப்ரீக்குவென்சிலேருந்து ஹை ஃப்ரீக்குவென்சி போகிறத உங்களால் இப்போ பார்க்க முடியும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ளேருந்து வர்ற ஒரு நோட்டுக்குள்ளே நிறைய வகையான ஃப்ரீக்குவென்சிஸ் இருக்குன்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு நோட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்குவென்சிஸை மொத்தமாக சேர்த்து இன்ஸ்ட்ருமெண்ட் டேம்பர் இல்லைனா ஒரு யூனிக் சவுண்டுன்னு சொல்லுவோம். இந்த வைப்ரேஷன்ஸ் ஒரு ஜி நோட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த சவுண்ட் பியானோலேருந்து இல்லை கிட்டார்லேருந்து தான் வருதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து ஒரே நோட்டை வாசிக்கும் போது ரெண்டு சவுண்ட் வேவ்ஸும் கம்பைன் ஆகி ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான வேவ் ஃபார்மாக உருவாக்குது. இந்த வேவ் ஃபார்ம் எவ்வளோதான் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் நம்ம காதுகளால் எந்த நோட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வருதுன்றத பிரித்து பார்க்க முடியும். நம்ம காதுகளால் 20 Hz 20,000 Hz வரைக்கும் உள்ள ஃப்ரீக்குவென்சியோட சவுண்ட்ஸை கேட்க முடியும். ஸோ மியூசிக்குள்ளே இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸான வேவ் ஃபார்மை கூட ஸ்பீக்கர்ஸால் மிக துல்லியமாக உருவாக்க முடியும். இதே மாதிரியான செயல்முறை தான் நம்ம இயர்ஃபோன்ஸ்குள்ளேயும் நடக்குது.
அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற என்விரான்மெண்ட்ஸை பொறுத்து ஸ்பீக்கரோட வகைகளும் மாற்றப்படுது. ஒரு ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் அதிகமான சத்தம் தேவைப்படும் போது இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் உபயோகப்படுத்தப்படுது. இதில் ஹை ரேஞ்ச், மிட் ரேஞ்ச் அண்ட் லோ ரேஞ்சுக்கு தனித்தனியான ஸ்பீக்கர்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஒரு மூவி பார்க்கும்போதோ இல்லை ஒரு மியூசிக் கேட்கும்போதோ இந்த ஸ்பீக்கர்ஸ்குள்ள வந்து எப்படி சத்தம் வருதுன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் வினோ.